சங்கரன் கோவில் நகர்மன்ற கூட்டத்தில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் மெத்தனப்போக்கு காட்டி வரும் திமுக நகர்மன்ற தலைவருடன் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் திமுக நகர்மன்ற தலைவர் தலைமையில் மன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் சங்கரன் கோவில் நகராட்சியின் சார்பில் கட்டப்படும் புதிய பேருந்து நிலையத்தில் நெரிசலை குறைத்திடும் வகையில் நகர்ப்புறத்திற்கு வெளியே அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நகர்மன்ற துணைத்தலைவர் கண்ணன் என்ற ராஜு தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் காரசாரமான கேள்விகளை எழுப்பினர். அப்போது எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் மௌனம் காத்து வந்த நகர்மன்ற தலைவரை பதிலளிக்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.